அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே, உஷார் மீண்டும் உருவாக போகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளது. தமிழகத்தில் மீண்டும் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை பெய்யக்கூடும். தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் 125 சதவீதத்திற்கும் மேலாக நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும். குறிப்பாக தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திண்டுக்கல், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், விருதுநகர் மட்டுமல்லாமல் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி, கோவை, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணியத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமானாலும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார், வளைகுடா, குமரடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.